இந்த பாடலில் நூறு முகம்மது என்ற சொல்லாடலை கவனியுங்கள். இதற்காகவே தான் இந்த பாடலை இசைத்தேன். நூறு முகம்மது என்பதற்கு உண்மையிலேயே நூறு கௌரவர்கள் என்று பொருள். நூறு கௌரவர்கள் என்பவர்கள் தென் கேரளாவின் நூறு மலைநாடுகளின் தலைவர்களும் பூசாரிகளுமாக விளங்கிய 5000 ஆண்டுகளுக்கு முந்தைய அரசர்களையே குறிக்கும். மலையரசனான சிவனின் வம்சாவளியான இந்த குறவர்கள் உயர்ந்த கல்வி பெற்ற மகிமை பொருந்திய மக்கள். அதனாலேயே குறவனான சிவனின் பெயராலேயே இவர்களும் குறவர்கள் என்று அழைக்கப்பட்டனர். இந்த ஆதிகால மலையரசர்கள் உயர்ந்த ஞானிகள் என்ற பொருளில் மகாமேதை என்று அழைக்கப்பட்டனர். அந்த சொல் மருவியே முகம்மது என்ற சொல் உருவானது. இந்த பாடலில் உள்ள நூறு முகம்மது என்ற சொல் நூறு கௌரவ மன்னர்களையே குறித்தது. முஸ்லிம்கள் நூறு என்ற சொல்லை தற்போது வேறாக புரிந்து கொண்டிருந்தாலும் ஆதிகால அரேபியர்களின் புரிதலின்படியே நூறு என்ற சொல் நூறு என்ற எண்ணாக அறியப்பட்டிருந்ததை நிரூபிக்க இருக்கிறேன். யுடாயிசம், கிறித்துவம், இஸ்லாம் போன்ற அப்ரஹாமிக் மதங்கள் அவ்வம் மதங்களின் கலைச்சொற்களுக்கு மூடா மொத்தமான பொருளையே அறிந்துள்ளன. அக்கலைச்சொற்களின் வேறுபொருளை அவர்கள் அறிந்தார் இல்லை. கலைச்சொற்களின் மூடா மொத்தமான பொருளை மட்டும் புரிந்துள்ளனர் எனும்போது அவர்கள் மிக அடிப்படையான செய்திகளை இழந்திருக்கிறார்கள் என்று பொருள். ஏனென்றால் அவர்களின் மத நம்பிக்கைகள் அவர்களால் புதிதாக உருவாக்கப்பட்டதல்ல. அவை ஆதிகால நம்பிக்கைகளின் நீட்சி. ஆதிகால கலைச்சொற்கள் அந்த நம்பிக்கைகளை செப்பமாக விவரித்திருந்தன. அவர்களின் ஆதி மொழியான தமிழ் காலத்தாலும் சூழலாலும் மருவி இப்போது ஹீப்ரூ என்றோ அராபிக் என்றோ பரிணமித்திருப்பதால் தம் மொழிகளின் கலைச்சொற்களின் உண்மை பொருளையும் அவர்கள் அறிந்தாரில்லை. ஆகையினால் உலகின் தொல் வரலாறு, அரசியல் மற்றும் ஆன்மீக வரலாற்றின் அடிப்படையில் தமிழர்கள் மட்டுமே சொற்களின் உண்மை பொருள் மட்டுமல்ல, அவற்றோடு தொடர்புடைய ஆன்மீகத்தை பற்றிய உண்மைகளையும் கட்டவிழ்க்க முடியும். இப்படியாக நூறு என்ற சொல் நூறு என்ற எண்ணை குறிப்பதற்கு மாறாக அரேபியர்களாலும் மேற்குலகத்தாலும் ஒளி என்று தவறாக அறியப்பட்டுள்ளது. இதுபோன்று வேறு பல சொற்களும் தவறாக அறியப்பட்டுள்ளன. சலீம் அல்லது சலாம் எனப்படுவது அத்தகைய சொற்களில் ஒன்று. இச்சொல் அமைதி என்று அப்ரஹாமிக் மதங்களால் அறியப்பட்டாலும் இதன் உண்மை பொருள் போர்க்கடவுளாகிய காளி என்பதே. இதையே ஜெருசலம், த சிட்டி ஆஃப் வார் ஆர் பீஸ் என்ற விடயத்தின் மூலமாக நிறுவியுள்ளேன். இந்த விடயத்தின் மூலமாக நூறு என்பதின் உண்மை பொருள் எண் நூறு என்பது மட்டுமல்ல, மகாபாரதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள தொப்புள் கொடி உறவையும் நாம் நிரூபிக்க இருக்கிறோம். மேற்செல்வதற்கு முன்பாக சிவன் ஒரு இந்து கடவுள் இல்லை என்பதையும் அவர் ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் ஆதி கடவுள் என்பதையும் விளங்கி கொள்ளும்படி இஸ்லாமிய சகோதரர்களை வேண்டிக் கொள்கிறேன். இந்து மதம் ஆதிசங்கரனால் 8ஆம் நூற்றாண்டில்தான் தாபிக்கப்பட்டது. அதனால் 7ஆம் நூற்றாண்டிலேயே தாபிக்கப்பட்ட இஸ்லாத்தை விட இந்து மதம் காலத்தால் இளையது. எனவே இஸ்லாத்தை சிறப்பாக புரிந்து கொள்ள இந்த விடயத்தை பாகுபாடற்ற மனநிலையோடு காண வேண்டுகிறேன். இந்த விடயத்தில் இஸ்லாம் மக்களுக்காக நிறைய செய்திகள் உள்ளதால் எந்த தயக்கமும் இல்லாமல் இதை காண வேண்டுகிறேன். தமிழருக்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள வியத்தகு தொடர்பு என்ற ஒரு மணி நேரம் ஓடக்கூடிய விடயத்திற்கான வசனத்தை ஒரு வருடத்திற்கு முன்பாக எழுதியிருந்தேன். ஆனால் அதை படமாக்க முடியாமல் ஏதோ ஒன்று என்னை பிணைத்து வைத்திருந்தது. அந்த பிணைக்கான காரணம் இப்போது எனக்கு புரிகிறது. இஸ்லாத்துக்கும் தமிழருக்கான தொடர்பின் தொடக்க புள்ளியே மகாபாரதம்தான். தமிழருக்கும் இஸ்லாத்துக்குமான தொடர்பின் மூலத்தை அறியாமல் இந்த தொடர்பை போதுமான வகையில் விவரிக்க இயலாது. மனித குலத்தின் ஆதி காவியங்களில் மிகவும் உயர்ந்ததாக கருதப்படுவது மகாபாரதம், இன்னொன்று இராமாயணம். மகாபாரதம் நடந்தது 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக. எந்த ஒரு போரிலும் தோற்றவர்கள் அகதிகளாக தமது மண்ணை விட்டு வெளியேறுவது இயல்பு. இங்கே ஆதி தமிழகத்தின் மலைக்குறவர்கள் போரில் தோற்றனர். போரை தொடங்கியவர்கள் குறவர் என்பதாலும் இவர்களே தோற்றவர்கள் என்பதாலும் வெற்றி பெற்றவர்களின் தண்டனைக்கு ஆளாக நேரிடும் என்ற பயத்தினால் அரச குடும்பங்களோடு தொடர்புடைய குறவர் குடும்பங்கள் தமிழகத்தை விட்டு வெளியேறி அரேபியா, எத்தியோப்பியா, ஈஜிப்த் போன்ற இடங்களில் தஞ்சமடைந்தனர். அவர்களே பிற்காலத்தில் முஸ்லிம்களாக பரிணமித்து இஸ்லாம் என்ற மதத்தை ஒழுகினார்கள். இதுதான் மகாபாரதத்திற்கும் இஸ்லாத்துக்கும் உள்ள துப்புள் கொடி உறவு. நவீன இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியர்கள் தங்களின் கடவுளாகிய அல்லாவை மெக்காவில் இருந்த மாக்கொரபா என்ற கோயிலில் வழிபட்டனர். 2ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த தாலமி மெக்காவில் இருந்த கோயிலை மாக்கொரபா என்றே அழைத்தார். அதுவே அந்த கோயிலும் மெக்காவும் இருந்ததற்கான உறுதியான சான்றாக திகழ்கிறது. மாக்கொரபா என்பது மாக்கொரவா என்பதன் திரிபு. மா என்றால் உயர்ந்த என்று பொருள். கொரவா என்பது குறவா என்பதன் பேச்சு வழக்கு சொல். பொதுவான மலைவாசிகளான பறையர்களில் குறவர்கள் படிப்பறிந்தவர்கள். படித்தவர்கள் போதிப்பவர்களாக இருந்ததால் அவர்கள் குறவர் என்று அழைக்கப்பட்டனர். கூறு, குறு, குரு. கூறுவோன்,
குருவோன், குறவோன், குறவன். கூறு என்றால் போதி என்று பொருள். கூறுவோன் அல்லது குறவன் என்றால் போதிப்பவன் என்று பொருள். மனித குலத்தின் முதல் போதனையாளர்தான் சிவன். அவரே மூலகுரு. வேதங்களை உருவாக்கி அவற்றை சீடர்களுக்கு போதித்தவர் சிவன். 4 வேதங்கள் இருந்தன. உலோகங்களை கனிமங்களிலிருந்து உருக்கி பிரிக்கும் வேதத்தை சொல்வதே சிவன் கண்டறிந்த ருக்வேதம். ஒரு தேசத்தின் மக்களை அரசாளும் நெறிகளை, அதாவது அரசியல் விஞ்ஞானத்தை சொல்வதே சாமவேதம். வகை வகையான கொட்டு வாத்தியங்களை செய்யும் தொழில்நுட்பத்தை விவரிப்பதே அதர்வ வேதம். வேறு பல வகையான விஞ்ஞான தொழில்நுட்பங்களை சொல்வதே யஜுர்வேதம். இயல்பாக சிவனே உலகின் முதல் குருவும் ஆசிரியனும். சிவன் வாழ்ந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அவரே யூதர்கள், கிறித்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர் உட்பட்ட ஒட்டுமொத்த மனித குலத்தின் பொது கடவுள். அவரே குண்டலினி யோகத்தை கண்டறிந்து அதன் மூலம் மனிதன் கடவுளாக முடியும் என்றும் மரணத்தையும் மறுபிறப்பையும் தவிர்க்க முடியும் என்றும் நிறுவியவர். அவரது 3வது கண்ணி அதை குறிக்கும் உருவகம். இவரே யூதர்களின் வேதங்களில் ஈனாக் என்று குறிக்கப்படுகிறார். ஈனாக் கடவுளோடு கைகோர்த்து நடந்தார் என்றும் இறப்பை தவிர்த்து நேராக சொர்க்கம் சேர்ந்தவர் என்றும் குறிக்கப்படுகிறார். ஈனாக்கை பற்றிய 3 புத்தகத்தில் அவரே மெட்டட்ரான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சொல் வேதத்திற்குரியவன் என்று பொருள்படும் வேதத்தான் என்ற சொல்லின் மருவிய வடிவம். வேதத்தான், மேதத்தான், மேதற்றான், மெட்டற்றான். குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், ஈனாக் பற்றிய முதல் 2 நூல்களும் முறையே எத்தியோப்பியன் ஸ்லாவிக் நூல்களாகும். எனவே சந்தேகத்திற்கிடமில்லாமல் ஈசன் ஒரு கடவுளே. இந்த செய்தி அப்ரஹாமிக் மத மக்களிடம், சிறப்பாக இஸ்லாமிய மக்களின் மனதில் நங்கூரம் போல் ஆழமாக பதிய வேண்டும். ஈசனே காலம் பற்றிய அக உணர்வை மனித குலத்திற்கு முதன் முதலாக கொண்டு வந்தவர். காலத்தின் அளவைகளாக நாள், மாதம், வருடம் என்பவற்றை வரையறுத்தவர் சிவனே. சூரியனை கொண்டு நாள் வரையறை செய்யப்பட்டது. நிலவை கொண்டு மாதம் வரையறுக்கப்பட்டது. மனித குலத்தின் உயர்ந்த மனிதர்களில் மிகவும் உயர்ந்தவர் சிவன். சிவனை பற்றிய மேலும் செய்திகளுக்கு அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆன் கால பைரவ த கரெக்டர் வெர்ஷன் என்ற விடயத்தையும், சிவன் பாகம் 1 என்ற விடயத்தையும் காணுங்கள். ஆக, கடவுளாகிய சிவன் மூலக்குறவனாக அறியப்படுகையில், இஸ்லாத்துக்கு முந்தைய மெக்காவின் கோயில் குறவனாகிய சிவன் கோயிலே. இயல்பாகவே அது மா குறவா கோயில் என்று 2000 வருடங்களுக்கு முன்பு அறியப்பட்டது. மா குறவா, மா குறவா, மா குறபா. அந்த கோயில் மா குறபா என்று அழைக்கப்படுகையில், அந்த மக்கள் தங்களின் கடவுளை எப்படி அழைத்தார்கள்? அது ஈசன் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் அல்லா என்று அழைத்தனர். ஆக அது சிவனின் அரேபிய பெயர். இதுவும் ஆதித்தமிழ் பெயர் என்பதை உடன் அறிவீர்கள். சிவன் இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவில் லிங்கமாக வழிபடப்பட்டார். எனவே அல்லாஹ் என்ற கடவுளின் பெயர் முகமதுவால் இஸ்லாத்துக்காக உருவாக்கப்பட்ட பெயர் அல்ல. அது இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவில் ஏற்கனவே இருந்த பெயர். அல்லாஹ் என்ற பெயர் எப்படி உருவானது என்பதை சற்று பின் அலசுவோம்.